நாங்க எல்லாரும் ஜோக் சொன்னோம் நீங்க ஒரு போதும் போதும் அமைதியா இருந்ததே நல்லா சாலச்சிருந்தது அதானே நம்ம இப்போ பண்ண ஜோக்லாம் விட்டுருங்கண்ணே நீங்க ரைட்டரா இருக்கும் போது அசிஸ்டண்டா சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு ஜோக் சொல்லி அது ஹிலாரியஸா இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நான் அங்க விட ஸ்கூல்ல பண்ணதே ஒன்று சொல்றேன் அது அப்புறம் எடுத்து எதிர்நீச்சல் படத்துலயுமே வச்சோம் இந்த ஸ்கூல்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பர் மாற்றி திருத்திக்க சொல்லுவாங்கல்ல எக்ஸாம் எழுதிட்டு மாற்றி மாற்றி திருத்திக்கணும் அந்த மாதிரி ஒருத்தன் வந்து எனக்கு வந்த பேப்பரில் என்னென்னா அவனோட ஸ்டெப்ஸ் மேக்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது ஆன்சர் மட்டும் என்னென்னா அந்த வந்து இப்போ 12,000 அப்படின்னு போடுறதுக்கு ஒரு சைஃபர் வந்து தப்பாக வந்து 1,200 போட்டான் 1,200 போட்டிருக்கான் ஸோ அது தெரியுது எனக்கு ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது பை மிஸ்டேக்காக தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு கேட்குறேன் அவர்கிட்ட இவர்கிட்ட ஹெட் மாஸ்டர் தான் அன்றைக்கி வந்து கிளாஸ் எடுக்கிறாரு ஸ்கூல் இவர் வரலன்ட்டு கேட்குறேன் சார் இந்த மாதிரி போட்டிருக்கான் சார் இதுக்கு என்ன சார் ரைட்டு போட்டுமா அப்படின்னா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவர் சொல்கிறன்ட்டு என்னது நான் உனக்கு 12,000 ரூபா கொடுக்கணும் 1,200 ரூபா கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னாரு வாங்கிப்ப சார் கொடுங்க சார்னு விழுத்துட்டார் அடி எனக்கு என்ன கடுப்பாயிடுச்சு இன்னும் எல்லாருமே அடிச்சிட்டாரு தப்பு அவரு தான் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்திலே இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கு அந்த ஊரில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட மாமாவுக்கு கல்யாணம் ஸோ எல்லாம் வந்திருக்காங்க ஹெட் மாஸ்டரும் அந்த ஊர் தான் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க அவரும் வந்திருக்காரு ஃபேமிலியாக வந்திருக்காரு நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா இருக்கேன் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க இதுதான் என் ஒய்ஃபு நல்லாவே இல்லை இவங்களை போய் நல்லா இருக்காங்க அதை எடுத்து அப்புறம் எதிர்நீச்சல் வச்சோம் ஸோ இந்த மாதிரி லைவாகவும் சில விஷயங்கள்லாம் உண்மையிலே சொன்னீங்களா லைவாக அதை சொல்லிட்டீங்களா அது என்னன்னா வேணும்னு இல்லை நம்மளை மீறி டக்குன்னு அந்த உண்மை வெளியிட்டு அவர் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு வந்துட்டு இதேதான் வாங்க அவரே செலக்ட் பண்ண சொல்லுவாரு அங்க 4-5 தடி இருக்கும் நீயே ஒண்ணு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா நம்ம ஒண்ணு எடுத்துட்டு போய் கொடுத்தா திரும்பி நில்லுங்க திரும்பி நின்று கையை தூக்குங்க கையை தூக்கிட்டா வெளுப்பாரு பின்னாடி அடி சும்மா ஸோ வாதியாரோ இல்ல டீச்சர்ஸ் வந்து நமக்கு இவ்வளவு தண்டனைகள் கொடுத்தாலும் அது நம்மளோட நல்லதுக்காக தான் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய ரம்ஜான் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஓகே இனிய ரமலான் வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள் இங்கேயே பா நோன்பு இருந்து பாவம் இன்னும் சாப்பிடாம எல்லாம் இருப்பீங்க ஆமா இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே பிரியாணி சாப்பிடுறோம் ஸோ இன்னைக்கு எங்க ஷோக்கு வேற வந்துட்டீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஃபினாலே எபிசோட் அப்படின்றதுனால ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனை வந்து ட்ரை பண்ண போறாங்க இன்னைக்கு அதை நீங்க இருந்து எங்க கூட சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போறீங்க ஓகே இந்த மாதிரி நிறைய மொக்க ஜோக்குகள் கொஞ்சம் வரதான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இது அந்த ஷோ இல்ல இல்ல அதனால ஸோ இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ஒரு முக்கியமான கட்டம் சூப்பர் பவர் கட்டத்தில் இருக்கும் இந்த சூப்பர் பவர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மிச்சவங்களை வந்து வேலை செய்ய விடாம தடுக்கலாம் இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் ஏனா இதை யூஸ் பண்ணி நீங்க ஒருத்தரை ஜெயிக்கவும் வைக்கலாம் ஒருத்தரை தோக்கவும் வைக்கலாம் இல்லையா இன்னைக்குதான் அந்த கடைசி கட்டம் அப்படின்றனால இந்த சூப்பர் பவரை யாரு சிறப்பா விளையாடுறாங்க அப்படின்றதையும் வந்து நாங்க கணக்குல எடுத்துப்போம் அதுல முக்கியமா இன்னைக்கான சூப்பர் பவர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கூடைகள் இருக்கு இந்த 4 கூடைகளிலும் வெவ்வேறு ப்ரொஃபஷன் சார்ந்த பொருட்கள் இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்த ப்ரொஃபஷனாக தான் இருக்கும் அது ஸோ உங்க விதியில என்ன ப்ரொஃபஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தரா வரப்போறீங்க கூடையை எடுக்க போறீங்க இந்த கூடையில என்ன ப்ரொஃபஷன் இருக்கோ அந்த ப்ரொஃபஷன் சார்ந்த சூப்பர் பவர் தான் விளையாட போறீங்க எல்லாருக்கும் ஒரே டைமிங் தான் ஆனால் வேற வேற ப்ரொஃபஷன் வேற வேற ஒர்க் வந்து பண்ண போறீங்க உங்க டேபிள்ல ஓகேவா ஸோ இன்னைக்கான சூப்பர் பவருக்குள்ள போயிடலாமா புதுசு புதுசா ட்ரை பண்ணும் BlackSheep குடும்பத்தின் ஃபன் ஃபுல் ஷோ ட்ரை பண்றோம் வாட்ச் இட் ஒன்லி ஆன் BSLU. Oh!